18,000 மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிராண்ட் ராயல் டூர்ஸ் உடன் உங்கள் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலாவிற்கு தயாராகுங்கள். GGP Marine Kingdom, Chennai. Wow! Back to form அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சுதா கோங்கராவோட டிரெக்ஷனில் அதுவும் KGF and KGF 2 மாதிரி பிரம்மாண்டமான படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் கூட சேர்ந்து ரியல் இன்சிடென்ட்டை வச்சு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து எப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல. அண்ட் ஏற்கனவே ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு, சுதா கோங்கரா கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னும், அந்த படத்தில் சூர்யா தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சில பல நியூஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இல்லை அது மட்டும் இல்லை, பிரகாஷ் அவரோட சோஷியல் மீடியாவில் ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செக்மெண்ட் வச்சிருந்தப்போ நிறைய பேர் சுதா கோங்கரா கூட எப்போ அகைன் படம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போதான் ஜிவி பிரகாஷ் இந்த வருஷம் எண்ட்ல சுதா கோங்கரா ஒரு படம் பண்ண போறாங்க. அதுல சூர்யா தான் ஆக்டர் அப்படிங்கறத ரிவீல் பண்ணியிருந்தாரு. சோ அந்த விஷயத்தை நினைச்சு பார்க்கும்போது இப்போ இந்த விஷயத்துக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்குல்ல. அப்படி ஒரு விஷயம் நடந்தா நம்ம எ
சேனல் ஃபவுண்டர் விஜய் கீரகாண்டூருக்கு கால் பண்ணி ஹோல் டீம்கே விஷஸை கன்வே பண்ணியிருந்தாருல்ல. அதெல்லாம் போய்கிட்டு இருக்கவே சலார் படத்தை ப்ரொடியூஸ் பண்ற இவங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ சுதா கொங்கராவோட படங்கள் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். ஸோ ஃபர்தரா இந்த படத்தை பத்தின நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் ஆகணும். யார் இந்த படத்துக்கு ஹீரோ, யார் மியூசிக் டிரெக்ட் பண்ண போறா, யார் இந்த படத்தோட ஹீரோயின் அப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அதுக்குள்ளவே உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கெஸ் இருக்குல்ல, சுதா கொங்கரா இப்படிதான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் எடுத்து பண்ண போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது கமெண்ட்ஸ் மூலமா எங்க கூட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க இந்தியா கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெஃபினட்டா பாசிபிலிட்டிஸ் இருக்கு அண்ட் there's been a strong interest on the project, so definitely அது நடக்கும்போது பயங்கரமா இருக்கும். பட் இட்ஸ் சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ சுதா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரெக்டர்ஸ் இன் டவுன் அண்ட் ஷி ஹாஸ் அ கிரியேட் ஸ்கிரிப்ட் ஃபார் அஜித் சார் அண்ட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் இட் பி கிரேட். தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் இஃப் இட் ஹேப்பன்ஸ் இட் பி லைக் ரியலி ரியலி ஹியூஜ், ஒரு செம ப்ராஜெக்டாக இருக்கும். ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். இட்ஸ் ஆல் அந்த டைமிங் ஸ்கெட்யூல்ஸ் இதெல்லாம் தானே, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும். உங்கள் இந்தியா கிளிட்சில் மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே, அரபி குத்துனா நீ அரேபியால தான் ஒட்டகம் மேய்க்க வேண்டிய தரமா உன் புருஷனோட சேர்ந்து நீ எதுக்கு அங்க வந்து நின்னு அரபி குத்து இந்தியால வந்து குத்திட்டு இருக்க? ஒட்டகம் வாங்கி எத்தனை அங்க வந்து விழுந்தது? மதுரை முத்து தலைமையில் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா? சரி ஒரு அனுபவத்தை சொல்றேன், சிரிச்சுக்கங்க, ஆனா போட்டுறாதீங்க டிவில. ஆமா, இதத்தான் நாங்க புறமூலியே போடுவோம். பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிராண்ட் ராயல் டூர்ஸுடன் உங்கள் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலாவிற்கு தயாராகுங்கள். VGP Marine Kingdom, Chennai. Thank you.